கொஞ்சம் கொஞ்சமா எல்லா குப்பையும் ஒன்னா சேர்ந்து வந்துடு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே சுத்தமாகணும், உடனே சுத்தமாயிடு. அட, திரும்பவுமா? இந்த எறும்புகள் என்ன ஏன் தான் இப்படி கொடுமை பண்ணுதுங்களோ, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதுக்கு மேல உங்களை நான் சும்மா விட போறதில்ல. இப்படியே விட்டா இது ரொம்ப டேஞ்சரா போய் முடிஞ்சிடும். இப்பவே உங்க எல்லாருடைய கதையை முடிச்சிடறேன். இது மேட் இன் சைனா. இதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு சுனாமி வரப்போகுது. பாய் பாய் எறும்பு நண்பர்களே. ரொம்ப நல்ல வேலை பண்ண டுன்டுன், இனிமேல் ப்ராப்ளமே உனக்கு இல்ல. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஹே டகேலா, வா நம்ம விளையாடலாம். நாம விளையாடணும்னு ஆரம்பிச்சா பிரச்சனையில தான் முடியுது. என்ன நீ எப்படியும் ஏமாத்தவே வேண்டாம். கம் ஆன், ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டனா என்னோட லஞ்ச் உனக்கு தான். இப்ப சொல்லு. ஓகே, ஆனா கேம் என்ன? ஆக்ஷன் பண்றத பார்த்தே படத்தோட பேர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சிம்பிள். அட, ஒரு படம் விடாம நான் பார்த்து வச்சிருக்கேன், கரெக்டா சொல்லிடுவேன். எனக்கு ஓகே. டன் டன். கண்டுபிடிச்சிட்டேன். தப்பு. ஆன்சர் என்ன தெரியுமா? குட்டி குட்டி யானைகள். இல்ல இல்ல, நீ பண்ண ஆக்ஷன் அப்படிதான் இருந்தது. அது குட்டி குட்டி யானை மாதிரி இல்ல. நீ போய் சொல்ற. எதுக்கு தேவையில்லாம கோவப்படுற? நீ இப்படி எல்லாம் அடிக்கடி கோவப்படக்கூடாது. என்னது இந்த கதையில வர இந்த இடம் மட்டும் சுத்தமா எனக்கு புரியவே இல்லையே. எப்படி படிச்சாலும் இதுல எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஏய், அங்க பாரு, அந்த இடத்துல ஃப்ளட் வந்திருக்கு. என்னாச்சு? மரக்கட்டையும் தர்மா கோலையும் பிடிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எல்லாரும் நிலைமையும் மோசமாயிடுச்சு. கோட்டைக்குள்ள நுழையவே முடியாது. சின்னதா இருக்காங்க, இவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு தானே நீ சிரிக்கிற? உன்னை இப்ப என்ன பண்றேன் பாரு. இது எப்படி நடந்துச்சு? நான் எப்படி இவ்வளவு சின்னதானே? இது எப்படி எப்படின்னு தெரியலையே. இதுக்கு மேல நீ இங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது கண்ணா. வசமா மாட்டிக்கிட்டியா? ஓ
என்ன கொஞ்சம் பாருங்களேன், நான் இங்கதான் மாட்டிக்கிட்டேன். தாத்தா தாத்தா இங்கதான் இருக்கேன், என்ன கொஞ்சம் பாருங்க பாருங்க, டுன் டுன் கீழே இருக்கேன், கொஞ்சம் பாருங்க தாத்தா, நான் மனுஷன் தான், நான் பூச்சி இல்ல. ஏய் இதுதான் லாஸ்ட் பால், கரெக்டா விளையாடு. பேசுறத கொஞ்சம் நிறுத்திட்டு முதல்ல பால போடு. நேரம் ஆயிடுச்சு நண்பா, இது அந்த ஜக்கு வெளியே வரதுக்கான நேரம். ஜக்குவா வா வா, முதல்ல இந்த இடத்த விட்டே போயிடலாம், ஓடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாரு ஜக்கு? ஜக்கு யாரா? எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ்ல இருக்கும், ரொம்ப பெரிய எறும்பு அது, தெரியுமா? கிட்டத்தட்ட 50 எறும்புகள் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும், ரொம்பவே பெருசா இருப்பாரு. இங்க இருக்கிற பெரிய பூச்சிகளை தன்னோட உணவா மாத்திக்கிட்டு இருக்காரு அவரு. ஆமா, நீ யாரு? பாக்க எறும்பு மாதிரி இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேரு டுன்டுன், என்னுடைய பர்த்டே 16th June. நான் ஒரு சாதாரணமான மனுஷ பிறவி, எனக்கு உதவி பண்றீங்களா? பெரிய எறும்பு வரப்போது, உன்னை அதுகிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்தவே முடியாது. ஹலோ கேளுங்க, நில்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ஜக்கு வந்துட போறான். டேய் சல்லு, இந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணணுமா? வேண்டாமா பின்ன, அதுதானே நம்ம வேலை, எல்லாத்தையும் பக்கவா சுத்தம் பண்ணணும், வா போலாம். இங்க பாருங்க, என்ன காப்பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. டேய் சல்லு, இந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணணுமா? வா வா வா, வழியில என்ன இருந்தாலும் பாக்காம தள்ளிக்கிட்டாரு, மனுஷங்களே உயிரோட இருக்கு, மனுஷன் நானே, காப்பாத்துங்க, கீழதான் இருக்கேன், குடிஞ்சு பாருங்களேன், நான் தான் டுன் டுன் இங்க நிக்கிறேன், எனது என்னோட வீட்டை உடச்சிட்டீங்களா? அட, இந்த இடத்துல ஒரு எறும்பு இருக்கு, அடிக்கிறேன் பாரு. ஜக்கு காப்பாத்திக்க டுட்டுன் உயிர. என்ன இது? 1 1 1 2 1 2, இது எல்லாமே எறும்புகளா? எறும்புகள் வாடுற இடமா இது? இன்னும் இவ்வளவு எறும்புகள் இருக்கு. ரொம்ப நன்றி எறும்பு நண்பர்களே, எப்பவுமே எல்லாரையும் நான் அழிக்கணும்னு பாப்பேன், ஆனா இப்ப மாறிட்டேன். கேளுங்க கேளுங்க கேளுங்க, இந்த எறும்புகள் ராஜ்யத்துக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒண்ணு இருக்கு. இவர்தான் டுன் டுன், இவர்தான் நம்ம எறும்புகள் எல்லாருக்கும் பிரச்சனையை கொடுத்தது. விட மாட்டோம், விட மாட்டோம், விட மாட்டோம், என்ன விட்டுருங்க, விட மாட்டோம், விட மாட்டோம், நாங்க அவனை விடவே மாட்டோம், விட மாட்டோம், விட மாட்டோம். ஏய் ஓடாத, நில்லு, ஓடாத. ஏய் நில்லு, உன்னால ஓடி எங்கேயும் தப்பிக்க முடியாது, வந்துடு, ஓடாத, நில்லு, 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 ஓடாத, 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 நில்லு. எல்லாருக்கிட்ட நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நில்லுங்க நில்லுங்க, போதும் டுன் டுன், இப்போ உனக்கு எவ்வளவு பயமா இருக்கு, உன் உயிர் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு, அதே மாதிரி தானே இந்த எறும்புகளுக்கும் அதோட உயிர் மேல ஆசை இருக்கும். உன் வீட்டை இடிச்சா கோவம் வருதுல, அதே மாதிரி அவங்க வீட்டை இடிக்கும் போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இனிமேவாவது ஒழுங்கா இருங்க, அடுத்து அவங்களுக்கு நாம பண்றது நமக்கு நடந்து எப்படி இருக்கும். மன்னிச்சிருங்க, தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டேன், பிளீஸ், உங்க கால விழுந்து கேக்குற மன்னிச்சிருங்க, நான் இப்படி எல்லாம் தப்பு பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கல, நான் ரொம்ப சுயநலவாதியா இருந்துட்டேன், மத்தவங்களை பத்தி நான் யோசிச்சதே இல்ல, இனிமேல் மத்தவங்களுக்கும் நான் யூஸ்ஃபுல்லா இருப்பேன், நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீங்கெல்லாம் யாரு? நான் தான் பூத் பாஸ், இவங்க ரெண்டு பேரு தான் தகேலா பகேலா. எனது பூதங்களா? இந்த டுன்டுனுக்கு ஒண்ணும் புரியலையே. நாங்க பூதங்க. எனது பூதமா?
எனக்கு பயமா இருக்கு. நீங்க பூதமா? நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த தோட்டம் எல்லாமே உன்னோட இடம் கிடையாது. இந்த உலகத்துல யார் வேணும்னாலும் வாழலாம். எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நான் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். மனுஷனும் மிருகமும் எல்லாம் சமம்தான். பூச்சிகளுக்கும் அந்த உரிமை இருக்கு, பறவைகளுக்கும் இருக்கு. இந்த டுன்டுனுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. நீ புரிஞ்சுகிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நீ பழைய உருவத்துக்கு வரப்போற. பாஸ், வந்த வேலையை நம்ம ரொம்ப சிறப்பா முடிச்சு வச்சிட்டோம். அப்படின்னா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். உன் பூத் பாஸ் சொல்றேன். இன்னைக்கு நைட் ஒரு காஃபி குடிக்கணும், ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கு. எல்லாம் தயாரா இருக்க பகேலா? ஒரு பிரச்சனையும் இல்ல. பாத்தாள் நகர்னு ஒரு பிரம்மாண்டமான இடத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அங்க நம்ம போயிட்டோம்னா ரொம்ப ஃபன்னா இருக்கும். அங்க ஒரு காட்டேஜ் கூட இருக்கு. அந்த காட்டேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா விதமான வசதியும் இருக்கு. ஃபோன் பண்ணலாம். இதோ ஜிபிஎஸ் லொகேஷன். வாங்க நம்ம போகலாம். வாழு, மத்தவங்களை வாழ விடு. டுன் டுன் வேகமா கத்துக்குவான். டுன் டுன் ரொம்ப ஸ்மார்ட் ஆனவன்.